வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரம்ப இலையை பற்றி பார்க்கலாங்க. ரம்ப இலை அப்படிங்கிறது நிறைய பேர் வீடுகளில் இருக்கும், இன்னும் இந்த இலையினுடைய மகிமை தெரியாமல் நிறைய பேர்கிட்ட இல்லாமையும் இருக்கும். இது வந்து வளர்க்குறக்கு ஒரு பெரிய இடம் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. ஒரு சின்ன பேக்லேயோ ஒரு சின்ன பாட்டு, வீணாக போன பாட்டு இதுலேயாவது கூட நீங்கள் இதை வச்சு வளர்க்கலாம். இது பாருங்கள், இது வந்து ஒரு க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆன பிளான்ட்டு. எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குதுன்னு பாருங்கள். இது ஃபுல்லாக இந்த ரம்ப இலையோட பயன்கள்னு பார்த்தீங்கன்னா ஏராளமான பயன்கள் இருக்குது. நம்ம முதல்ல சமையலில் இதை யூஸ் பண்ணலாம். நான்வெஜ் செய்யும்போது இந்த ரம்ப இலையை வந்து நம்ம பறித்து, நான்வெஜ் செய்யும்போது மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணுவேன். பறித்து நம்ம வந்து இந்த பிரியாணியெல்லாம் செய்யும்போது இது போட்டு செஞ்சோம்னா, ஒன்று வந்து வாசனை நல்லாயிருக்கும். நம்ம பாஸ்மதி ரைஸினுடைய வாசனை வந்து ரொம்ப அருமையாக வரும் இதில். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த நான்வெஜ் நம்ம செய்கிறோம் இல்லையா, சிக்கனோ மட்டனோ ஏதோ செய்கிறோம், அதில் வந்து நல்லா சாஃப்டான ஒரு தன்மையை கொடுக்கும் இந்த ரம்ப இலைங்கிறது. நல்லா சாஃப்டாக இருக்கும், வேகாமல் கொஞ்சம் நாட்டுக்கோழி அதெல்லாம் கொஞ்சம் வேகாமல் இருக்கிறதெல்லாம் இது போடும்போது நல்லா வெந்துடும். அதோட அதில் கொஞ்சம் ஏதாவது விஷத்தன்மை ஏதாவது இருந்ததுன்னா கூட, நமக்கு வந்து ஏதாவது நம்ம சுத்தம் பண்ணும்போது கவனிக்காமல் போட்டோம்னா கூட அது வந்து நமக்கு இந்த இலைகள் வந்து அதை சரி பண்ணிடும். அதுக்கப்புறம் வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க இந்த இலைகளை வந்து ரெகுலராக சாப்பிட்லாம். நல்லா தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை வந்து ரெகுலராக குடிச்சிட்டு வந்தாங்கன்னா எந்த டைமில் வேணாலும் குடிக்கலாம். அந்த பிளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து கன்னியாகுமரி நாகர்கோவில் அந்த சைடில் இருக்கவங்களுக்குலாம் நிறைய தெரியும். இது வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு செடியே கிடைக்காம ரொம்ப சிரமப்பட்டு ஒரு ஃப்ரெண்ட் அனுப்பிச்சு தந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து நிறைய செடி எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஊர் சைட்லலாம் இதை பற்றின விழிப்புணர்வு வந்தது. அதனால் இந்த ரம்ப இலை வந்து ஒவ்வொரு வீட்லேயும் அவசியமாக இருக்க வேண்டிய ஒரு மூலிகைங்க. எல்லாத்து வீட்லேயுமே நம்ம அதாவது நான்வெஜ் செய்கிறவங்களும் செய்யலாம், அப்படி இல்லாதவங்க இந்த இலையை கொஞ்சமாக பறித்து சாப்பாடு செய்யும்போது கூட அதை போட்டுடலாம். போட்டுட்டோம்னா அந்த சாதம் வந்து உங்களுக்கு நல்லா அப்படியே கமகமன் மனமாக இருக்கும். நம்ம குக்கரில் செஞ்சாலும் சரி இல்லை பாத்திரத்தில் வச்சோம்னாலும் சரி நல்லாயிருக்கும். இதனுடைய மருத்துவ குணம் நமக்கு அதோடவே கலந்துரும். அதனால் வந்து நமக்கு நிறைய உடம்புக்கு எனர்ஜி கிடைக்கும். அதோட இந்த பிளட் ப்ரெஷர் சுகருமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை உண்டு. இதுக்கு நம்ம ஒன்றும் பெருசாக கஷ்டப்பட போகிறதில்ல, ஒரு இலையை பிச்சு அதில் போட போகிறோம் அவ்வளோதான். அதனால் வந்து இந்த சமையலின் போது இந்த ரம்ப இலையை வந்து ரெகுலராக சேர்த்துக்குங்க. இதுக்கெல்லாம் வந்து நம்ம உரமே நான் கொடுத்தது இல்லைங்க, ரொம்ப காலமாச்சு. இது இந்த பக்கம் எனக்கு நர்சரிக்குள்ளே இந்த பேக் இருக்கிறனால மாடியில் இது வச்சுருந்தா ரெகுலராக உரம் கொடுத்துட்டே இருப்பேன். அதை அப்படியே விட்டுட்டேன். அது உரமும் கொடுக்குறதுல ஒன்றும் இல்லை, தண்ணி மட்டும்தான் ஊற்றிட்டுருக்கோம். அதுவே எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். அதனால் ரொம்ப பராமரிப்பெல்லாம் தேவையில்லாத ஒரு மூலிகை தான் இந்த ரம்ப இலை. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டில் கட்டாயமாக உங்கள் வீட்டில் வளர்த்துங்க. இது தேவைப்படுறவங்க நம்ம வாட்ஸ்அப்லேயும் எனக்கு ஆர்டர் கொடுக்கலாம், வெப்சைட்லேயும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ரொம்பவும் ஒரு அற்புதமான மூலிகை, வாசனையான ஒரு மூலிகை. இது வந்து அப்படியே நம்ம இதை கிராஸ் பண்ணோம்னா இதுலேருந்து வாசனை வரும் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. இதை நல்லா இப்படி பிச்சு கசக்கிட்டு ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் வாசனை தெரியும். அப்புறம் சாப்பாட்டில் நம்ம தாளிக்கும் போது இந்த வாசனை நல்லா தெரியும். அதனால் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.